இன்றைய தினம் மாமனி தேதியம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா. இது இந்த பொதுக்கூட்டத்திற்கே திரு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுக்கல, இந்த பொதுக்கூட்டத்துக்கே அனுமதி கொடுக்கல. மாண்புக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருந்த பொழுது, யாரெல்லாம் போராட்டமாதான் சரி பொதுக்கூட்டமாதான் சரி அனுமதி கேட்டால் அவர் அனைவரும் ஜனநாயக முறைப்படி நாங்கள் அனுமதி கொடுத்தோம். அதுக்கு தில்லு வேணும். பொதுக்கூட்டம் என்னடா அச்சப்படுற, பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறோம்? மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள்களா, அம்மா செய்த சாதனை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை, திராவிட முன்னேற்ற கழகம் 22 மாத கால ஆட்சியிலே நடைபெற்ற அலங்குவலங்கள், இதை எடுத்து சொல்வதற்குத்தான் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி. பிறந்த இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி. அப்படியா பயப்படுற, எத்தனை போராட்டத்தை நான் சந்தித்தேன் இதனால் வரை இருக்கின்ற முதலமைச்சரிலேயே. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் அதிகமான போராட்டங்களை சந்தித்தவன் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடைப்பிடிக்கிறேன். அதிகமான பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளித்த அரசாங்கமும் அம்மாவுடைய அரசாங்கம் தான். ஆக ஜனநாயக முறைப்படி இருக்கின்ற இந்த நாட்டில் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை இந்த விடியாதிமுக ஆட்சியில் பார்க்குறோம். என்ன பயம், 22 மாத காலத்தில் கொள்ளையடித்த பணத்தை வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கின்றோம், மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஆர்கே நகரில் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பொதுக்கூட்டம் நடந்தது, அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல. நான் பொதுக்கூட்டத்துக்கு போய் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் எல்இடி மூலமாக மக்களுக்கு எடுத்து சொன்னோம். அந்த மாவட்ட செயலாளர் மேலே 10 கேஸ் போட்டிருக்காங்க, 10 பிரிவில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இதுவா ஆட்சி? இதுதான் ஜனநாயக முறைப்படி ஆட்சி? இது இதுதான் இந்திய நாட்டிற்கே முதன்மை முதலமைச்சரா? ஆக பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜாவுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, அனுமதி கேட்டால் மறுக்கின்ற அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் அவர்களே, கால சக்கரம் சுற்றி கொண்டிருக்கின்றோம், கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், ஆட்சி மாறினா காட்சி மாறும் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்.